தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய மூணு விதமான அப்ளிகேஷனுடைய ரிவ்யூஸ், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் கிளிக்ஸ் டெக் டு தமிழ் சேனலை தமிழ் கிளிக்ஸ் டெக் டூ தமிழ் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய மேலடிக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சோஷியல் மீடியாவில் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் தமிழ் கிளிக்ஸ். முதலாவது வரக்கூடிய அப்ளிகேஷன் மோட்டிவேஷன் 365. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு பல விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டிசப்பாயின்டாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன்ஸ், அதுக்கான வால்பேப்பர்ஸ், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பிரத்யேகமான அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை மூலமாக ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை ஷேரிட்டாக இருக்கட்டும், எது மூலமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இதில் வால்பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பல விதமான வால்பேப்பர்ஸ், பல டிசைனில், பல வெரைட்டிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது வேணுமோ ஜஸ்ட் நான் இது வந்து டோன்ட் குயிட் யுவர் டே ட்ரீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழே மூணு விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முதலான விஷயம் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும், வால்பேப்பர் சேவ்ட் இன் கேலரி. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா வால்பேப்பர் செட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உங்களுக்கு புக் மார்க்ஸாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதில் குவாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாட் அப்படின்னு தான் தெரியும் உங்களுக்கு, நம்ம மெசேஜ் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை பல ஷேரிட் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு மெசேஞ்சர் மூலமாகவோ நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் நம்ம நண்பர்கள் கூட. ஸோ அந்த விதமும் கொடுத்துருக்காங்க. அது வேணும்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயும் பல விதமான குவாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இந்த குவாட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இட் டஸ் நாட் மேட்டர் ஹவ் ஸ்லோலி யூ கோ so long as you not stop அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேனா அப்படின்னா என்னால் வந்து பல விதமான அப்ளிகேஷன்ஸில் வந்து இதை பர்டிகுலராக ஷேர் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், ஷேரிட்டாக இருக்கட்டும், ஹேங் அவுட், எது வேணுமோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இது வந்து குவாட்ஸ். இதில் வந்து ஒரு சில விஷயங்களை சம்மந்த ரிலேட்டடாக வந்து ஸ்டோரிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யாருக்காவது சின்ன பசங்க, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டோரிஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுடைய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஃபுல்லாக செலக்ட் பண்ணியும் நீங்கள் காப்பி பண்ணி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணலாம். இங்கே ஷேர்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஷேர் ஆப்ஷன் மூலமாக வந்து நீங்கள் யாருக்கு எப்படி வேணும்னாலும் இதை ஷேர் பண்ணிக்க முடியும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் 4K வால்பேப்பர்ஸ். நம்ம ஒவ்வொரு வால்பேப்பருமே வந்து டைரெக்டாக போய் கூகுளில் போயிட்டு டைப் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது தேவையில்லாத வேலை. நம்ம டைரெக்டாக ஒரே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா பல விதமான 4K இமேஜஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதை உங்களுடைய மொபைல் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4K வால்பேப்பர் அப்ளிகேஷனை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸு, அனிமேஷனு, கார்ஸு, கார்ட்டூன் அண்ட் ட்ராயிங்ஸு, செலிப்ரிட்டிஸு, ஜுவல்லரி அண்ட் வாட்சஸ், லோகோஸ், இந்த மாதிரி பல வகையான 4K வால்பேப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் டூ இட் அப்படின்ற அப்ளிகேஷன் இந்த வால்பேப்பரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோனில் வால்பேப்பராக என்னால் செட் பண்ணிக்க முடியும். வால்பேப்பர் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஷோ ஆகிடும். இதை டவுன்லோடும் நம்மளால் பண்ணிக்க முடியும். இமேஜ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஷோ ஆகும். இதை ஃபேவரட்ஸாகவும் நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் இன்னும் ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இந்த மேலே டாப் அண்ட் ரைட் சைடில் மூணு காலம் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆட்டோ சேஞ்சஸ் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா விண்டோஸ் லேப்டாப் இல்லை விண்டோஸ் சிஸ்டம் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய சிஸ்டம் ஆர் லேப்டாப் வந்து நெட்டில் கனெக்ட் ஆகியிருந்தா. அதே போல் தான் இந்த மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க.
ஒன் மினிட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ, அதாவது உங்களுக்கு 1440 வால்பேப்பர்ஸ், 4K வால்பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில். உங்களுக்கு ஒன் மினிட்டுக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை 2 மினிட்ஸ், இல்லை 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வால்பேப்பர்ஸ் வந்து உங்களுடைய இதில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்பவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கேட்டகரிஸ் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரான வால்பேப்பர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கேலரியில் நம்ம என்னென்ன சேவ் பண்ணியிருக்கோம், ரீசெண்டாக என்ன பார்த்தோம் அப்படின்றது இருக்கும், இங்கே ஃபேவரட்ஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஃபான்ட்ஸ் ஸ்டைல், ஃபான்ட்ஸ் லிரிக்ஸ் அப்படின்னு வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபான்ட் லிரிக்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபாண்ட் அப்படின்னாவே வந்து பல விதமான பல டிசைன்ஸில் வந்து வரக்கூடிய வேர்டிங்ஸ் தான் வந்து ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஆறு கொரியா ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி பல விதத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி காப்பி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்போ இல்லை நம்ம மெசஞ்சர் முன்கூட்டியே சொன்னது போல் அதில் எதில் வேணும்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். கேட் ஃபாண்ட் அஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதையும் வந்து கேட் ஃபாண்ட் அஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேலரியில் போய்ட்டு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. இதோ இந்த இடத்துல ஷோ ஆகுது இல்லையா. இதில் வந்து ஃபாண்டோட கலர் எது வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் ஷோ ஆகும். இது போல் உங்களோட இமேஜஸுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபான்ட்ஸை வந்து நம்ம இமேஜ் மூலமாக சேவ் பண்ணிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் கூட பல விஷயங்கள் வந்து இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த 3 அப்ளிகேஷனுடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப தமிழ் கிளிக்ஸ் டெக் டு தமிழ் சேனல். தமிழ் வியூஸ் அனைவருக்கும் நன்றி. பை பை.